நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது விளையாட வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைய ஷோவோட வின்னர் யாருன்னு நம்ம முதலே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் த கேம், டீம் ஏ ரன்னர் அப்பா டீம் பி ரன்னர் அப்பான்னு பார்க்க போகிறோம். இந்த போட்டி உங்களுக்காக தான், அதுக்காக நீங்கள் விளையாடக்கூடாதுன்னு நான் சொல்ல, மேபி ரெக்கார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்தீங்கன்னா யுல் பி த ஃபஸ்ட் டைம் டு ஸ்கோர் மோர் தென் 150. பஞ்சதந்திரம் க்ளூ ஒன் பிளேஸ். நான் கண்டுபிடிச்சா சொல்லு, அமுக்கி வைப்பா. ஒரு தமிழ் படம். தமிழ் படம் சென்னை எக்ஸ்பிரஸ். விட்டீங்களே, எப்படி சொல்றீங்க? ஹேமமாலினி தமிழ். ஹேமமாலினி இல்லையா? ஷாருக் கான் சென்னை எக்ஸ்பிரஸ். அப்படியா? அப்படி நினைச்சறல, நான் ஒரு பதில் நினைச்சிருக்கேன், செக் பண்ணிடலாம். சென்னை எக்ஸ்பிரஸ். ஐ கேன் எனிவேஸ் கரெக்ட்டா தப்பா மாத்திக்கலாம்ல? அவங்க தப்பா சொல்லலன்னா, ஐ மீன் அவங்க சொல்லவே இல்ல, அட்டெம்ப்ட் பண்ணல. மாத்திக்க இல்ல, நீங்க அவ்வளவு தப்பா இருந்தா யூ ஆர் அவுட் ஆஃப் தி கேம். சென்னை எக்ஸ்பிரஸ் ரைட்டா? தப்பே. சோ என்னோட கெஸ் ரைட்னு நினைக்கிறேன். ஓகே, பொறுமையா போலாம். சோ டீம் பி க்கு மட்டும் தான், டீம் பி அண்ட் சி க்கு மட்டும் தான் போட்டி. எப்படி சொல்றேன் ரெண்டு விஷயம் வந்தோடனே நான் கண்டுபிடிச்சேன். அதேதான், அதுல தான் ஆரம்பிச்சது. ஏன்னா ஹேமமாலினி அந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ஷாருக்கு ஷாருக்கோட தமிழ் படம்ன்றதுல யோசிக்க ஆரம்பிச்சு. இல்ல ஆனா சென்னை எக்ஸ்பிரஸ் எனக்கு டவுட் வந்துச்சு. பட் கேன் யூ எக்ஸ்பிளைன் தி விஷுவல்ஸ்? சோ ஹேமமாலினி ஹே, அதுக்கு அப்புறம் வந்து ஆமா ஹேராம். ஏய் இல்லடா, ஹேமமாலினி படத்துல ஷாருக் கான் நடிச்சிருக்காரு. அந்த அந்த நால இவனை நம்பி நீ எப்படி பண்ற? ரெண்டாவது யூனிட் வந்தா ஏடா ஹேமமாலினியோட ஹேங்க. அது வந்து ஷாருக் கான் இருக்காரு பாத்தியா, அதனால ஷாருக் கான் இருக்காரு. இல்ல எனக்கு மூணாவது விஷயத்துக்கு மட்டும் தான் எனக்கு என்னன்னு தெரியல. நானாவது விஷயத்துல வந்து ஹே ராம் அப்படின்னு அந்த சீனை ஆரம்பிக்கும். காந்தி ஆப்வியஸா படத்தோட தேர்ட் விஷயம் தான் பாட்டுல ஹே ராம்ல சலாம் ஹே ராம். ஓகே, அந்த ஒரு புயல் வர மாதிரி பாடல்ல வரும் காட்சி. அந்த